ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதி யுத்தத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக 96 ரன்கள் குவித்து கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய நம்ம சென்னை பையன் சாய் சுதர்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் முதற்கண், நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஐபிஎல் ஃபைனல் யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு போட்டியாகத்தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இது ஒரு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு போட்டி. உங்களுடைய கிரிக்கெட் கரியர்லேயே இந்த கேம் எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது அண்ட் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கேமில் இம்பார்ட்டன்ட் டைமில் டீமுக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு பின்னாடி தான் தோனி இருந்தார். தோனி விராட் கோலியை பார்த்து தான் நிறைய கிரிக்கெட்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இளம் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது தோனிகிட்ட பேச முடியாதா அப்படின்ற ஏக்கத்தோடலாம் இருக்காங்க. உங்களுடைய கேம் அவர் பார்த்தாரா, வாட்ச் பண்ணாரா, என்ன சொன்னார்? கண்டிப்பாக அந்த குவாலிஃபயர் வந்தப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசணும். தோனி பாயோட டைம் கிடச்சிது, ஒரு 10-15 மினிட்ஸ் பேசி உரையாடணும். ரொம்ப நல்ல நிறையா கிரிக்கெட்டிங் திங்ஸ் நிறையா பேசணும். அதனால் ரொம்ப அதை லுக்கிங் ஃபார்வர்ட், அதை எடுத்துன்னு போகணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுறேன். ஓகே, தோனி வந்து உங்களை அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வியூகங்கள்லாம் வகுத்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா 96 அப்படின்றது வந்து தோனிக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷரான ஒரு கேம் தான் அது. ஸோ அந்த டைமில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஒரு சென்னை வீரராக நீங்கள் அதை அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையாக சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலாம் சென்னையெல்லாம் வளர்ந்துருக்கோம். அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அந்த தலை தோனி பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அந்த டீமோட ஆடுறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங். அதனால் ஸோ அவர் கீழே ஆடுறதே ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் பார்த்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷம் அண்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. சூப்பர். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே தோனியை பார்த்து பேசுறது, தோனிகிட்ட சில டிப்ஸ்லாம் கேட்குறது அப்படின்ற மூமெண்ட்டே ஒவ்வொரு மேட்ச்லேயுமே நடந்துட்டுருக்கு. அவரும் ஒரு வாத்தியார் மாதிரி இருக்காரு, மற்றவங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்திச்சு, அதுவும் சென்னை கிரவுண்ட்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்று ரெண்டு வார்த்தை. அதுதான் நான் சொன்ன மாதிரி நிறைய கிரிக்கெட் பற்றி நிறையா பேசணும், அதுக்கப்புறம் நம்மளை நல்லா தெரிஞ்சிக்கணும், நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசணும் அவரோட. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது கண்டிப்பாக. சூப்பர். குஜராத் டைட்டன்ஸ் அணியும் அவ்வளவு எளிதான அணி கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே, ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து சிட்டிங் சாம்பியன், நடப்பு சாம்பியனோட தான் சென்னை சூப்பர் கிங்ஸும். அதுவும் ஹோம் கிரவுண்டில் விளையாண்டாங்க, 100,000 ரசிகர்களுக்கு மேலே இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஷிப்பும் தோனிக்கு நிகராக இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி வீரர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, குரு சிஷியன் அப்படின்ற கான்செப்டில். ஸோ ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ட்ரெஸ்ஸிங் ரூம்லலாம் நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுடைய டேலண்ட்டை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணார்? உங்கள் மேலே எவ்வளோ அவர் நம்பிக்கை வச்சுருந்தார்? கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லா டீம் பிளேயரில் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லா பிளேயருமே நம்புவாங்க, கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். நம்மளை அப்படியே காமிக்கிறதுக்கான ஒரு இடத்த அவர் அமைச்சு கொடுத்ததுனால தான் ஐ திங்க் இந்த மாதிரி நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணோம். அதனால் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு வந்து அப்புறம் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, எல்லாருமே வந்து ஜாலியாக வச்சுக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணேன். நிச்சயமாக. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மேட்சஸ் 5 மேட்சஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டண்டான மேட்ச்லலாம் வந்து உங்களுக்கு ரோல் கிடச்சிச்சு. ஸோ இந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த சான்ஸை பற்றி கிடைக்க சான்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சப்போ டீமுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ அதுக்கு ரெடியாக இருக்கணுன்றது தான் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸுக்கு நம்மளால் நம்மளோட 100% கொடுக்க முடியுமா, டீமுக்கு அந்த இடத்துல பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதை நான் பார்த்தேன். ஓகே, 96 கிட்டத்தட்ட 100 பக்கத்தில் வந்துட்டோம். 96 ஒரு LBW, நீங்கள் ஹர்திக் பாண்டியாட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க, நம்ம எடுத்துடலாமா, டிஆர்எஸ் எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு. ஸோ அந்த 96 அவுட் ஆனப்போ 100 நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சா? கண்டிப்பாக அப்படி ரொம்ப பெரிய ஏக்கமாக இல்லை, சின்னதாக சின்ன சைடில் கொஞ்சமாக ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து டீமுக்கு என்ன தேவை அப்படின்றதான் நிறையா இருந்ததுனால அந்த சமயம் நான் இன்னொரு ஷார்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதுதான் இன்னும் முக்கியமாக பட்டுச்சு எனக்கு. ஓகே, டீம் ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. உங்களுடைய ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அவ்வளோவா 4-6 அப்படின்னு போகல, கொஞ்சம் நிதானமாக விளையாண்டு தான் அடுத்தடுத்து ஹிட் பால்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அந்த கள சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ் பயங்கரமாக 100,000 பேர் க்ரௌட் சேர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஆப்போனட்லேயும் நிறைய வியூகங்கள், பின்னாடி தலை தோனி வேற நிறைய வியூகங்களை பாயிண்ட்ஸில் மாத்துறது, பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ களத்தில் உங்களுடைய மைண்ட் செட்டப்ல எப்படி இருந்துச்சு?
அதே தான் இப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அப்படியே கேமோட மூவ் பண்ணிட்டே போகலான்ற ஒரு மைண்ட் செட் தான் கண்டிப்பாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நல்லாவும் போட்டாங்க, டைட்டாகவும் போட்டாங்க, அதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி கரெக்டான தேவையான நேரத்தில் ஐ திங்க் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுது அந்த சமயத்தில், அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ணோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லாம் அந்த டீம் மீட்டிங் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கேங்ஸ்டா ஒரு சென்னை பிளேயர் இப்படி நம்ம அடிக்கிறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சா? உண்மையாக சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது, என்ஜாய் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் சொன்ன மாதிரி சென்னை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம், அதனால அவங்களோட ஆடும் போதே ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுதான் எனக்கு நிறையா ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக அவங்க எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணுறோம் தான். நிச்சயமாக குஜராத் டைட்டன்ஸில் ஒரு இமாலய ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்கிறீங்க, 96. அதுவும் லாஸ்ட் டூ பாலில் ஜடேஜா 6 and 4 அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம இவ்வளோ அடித்து நம்ம லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சா? டீம் எப்படி அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம்? கண்டிப்பாக நாங்கள் ஒரு டீமாகவே வந்து எப்போவுமே ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எங்கள் கொடுக்குற எஃபர்ட் எவ்வளோ இருக்குன்னு தான் எல்லாருமே எங்கள் டீமாக பேசுகிறதே அது ஒரு ஒன்று தான் எப்போவுமே பேசுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் போய் சிஎஸ்கே வின் பண்ணாங்க, கிரெடிட்ஸ் 100% சிஎஸ்கே, சூப்பராக ஆடினாங்க, நாங்களும் நல்லா பண்ணோம், அந்த கிரெடிட் எடுக்க விரும்பல. பட் 100% வந்து நாங்களும் கொடுத்துருந்தோம், அவங்களும் கொடுத்துருந்தாங்க அந்த கேமில். அதனால் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் கேம் இருந்தது தான் இன்னும் நல்ல விஷயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஃபுல் எஃபர்ட் கொடுத்தோம் எல்லாரும், அதனால எல்லாரும் ஹாப்பியாக தான் இருந்தோம். நிச்சயமாக தமிழ்நாடு பிரீமியர் லீக்கை கேட்டே ஆகணும், நிறைய யங்ஸ்டர்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7th edition நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட நிறையா பிளேயர்ஸ் உங்களை மாதிரியான முன்னோடிகள், நீங்களும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறீங்க. இந்த TNPL டோர்னமெண்ட்ஸை பற்றி உங்களுடைய வார்த்தை. உண்மையாக சொன்னால் TNPL தான் எல்லாமே கொடுத்துருக்கு. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட் டைம் TNPL ஆடும்போது தான் ஒரு பிரேக் த்ரூ சீசனாக இருந்திருக்கு TNPL. அண்டு எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ கிரிக்கெட் சங்கம் TNPL-லேருந்து IPL வாடி இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் TNCA அமைச்சு கொடுத்த அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து கண்டிப்பாக அந்த எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் அது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அவங்க டேலண்ட்டை காமிக்க ஒரு இடமா வந்து நான் அதை பார்க்குறேன். அப்படி தான் எனக்கும் அது நடந்தது. அதனால என்றைக்குமே TNPL ரொம்ப ஸ்பெஷல் தான். நிச்சயமாக தமிழ்நாடு பிரீமியர் லீக்லேருந்து வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், சாய் சுதர்சன் போன்ற நிறைய இளம் வீரர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓ, நெக்ஸ்ட்டு நீங்கள் TNPL-க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ IPL-லேருந்து அடுத்து TNPL-க்கு ப்ரிப்பேர் ஆகி விளையாட போகிறீங்க. ஸோ TNPL டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? போன வருஷம் வந்து ஒரு நல்ல டோர்னமெண்ட் நாங்கள் ஜாயிண்ட் வின்னர்ஸாக முடிஞ்சோம். அண்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லா டீமும் ஜெயிக்கணும் தான் வரும், நாங்களும் அதே மாதிரி தான் போகிறோம். கண்டிப்பாக இந்த வருஷமும் ட்ராஃபியை வந்து தக்க வச்சுனா நல்லா இருக்கும்னு ஆசை. சூப்பர். இந்தியன் டீம் கான இடத்த வந்து இப்போவே நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கரில் ஆரம்பித்து கேன் வில்லியம்சன் வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்களவே கவர்ந்து இழுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சச்சின் டெண்டுல்கர், கேன் வில்லியம்சன் இவங்களோட கான்வர்சேஷன்லாம் நிறையா நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க, என்ன மாதிரியான அவங்கள்ட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன அடுத்து வெளிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்களெல்லாம் பார்க்குறது ஒரு ஸ்டார்ஸ்ட்ரக் மூமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக கேன் வில்லியம்சன் எங்கள் டீம்லேயே இருந்தார், அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுனால நிறையா கிரிக்கெட் விஷயம் நிறையா பேசணும். எப்படி வந்து ஒரு மேட்சை பார்க்கணும், எப்படி ஆப்போனண்ட்டை எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி எப்படி கேம் ரீட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் சாதனை பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, இருந்தாலும் நீங்கள் முதல் படியை கடந்துருக்கிறீங்க. உங்களை பார்த்து நிறைய இளம் வீரர்கள் நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளோட கையில் ஒன்று என்ன எஃபர்ட் மட்டும்தான் இருக்குது, அது அதை நோக்கி நம்ம போனோம்னா மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு என்னோட நம்பிக்கை அது. நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன், உங்களோட எஃபர்ட் மட்டும் என்றைக்குமே குறையக்கூடாது. உங்களோட எஃபர்ட் என்றைக்குமே 100% இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதில். நிச்சயமாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்குறப்பயே தெரியுது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துருப்பீங்க. உங்களுடைய ஃபிசிக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டில் அப்பா அத்லெட்டு, அம்மா வாலிபால் பிளேயர், கிரிக்கெட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு எப்படி இந்த கிரிக்கெட் யார் அறிமுகப்படுத்தினா, எப்படி கிரிக்கெட்டில் என்ட்ரு ஆனீங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலியில் கிடைச்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு வரமா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் இப்போ வந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுருந்துருக்கேன் முன்னாடி. அண்டு கிரிக்கெட் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படி எதுவும் கிடையாது. எப்படி கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னு ஒரு நாள் எதிர்ச்சியாக அப்படியே பேட், ஒரு நாள் நாங்கள் ரெகுலராக கிரவுண்டுக்கு போவோம் அப்பா அம்மாவோட, ஒரு நாள் ஏதோ எதிர்ச்சியாக ஒரு பேட் எடுத்து நானும் அண்ணாவும் ஆட ஆரம்பித்தோம். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கிரிக்கெட். சூப்பர். உங்களுக்கு கிரிக்கெட்டில் ரோல் மாடல் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க?
ஐ திங்க் அல்டிமேட்டாக நான் சொல்லணும்னா கண்டிப்பாக விராட் கோலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ எவ்வளவோ என்ன மாதிரி எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுருக்கேன். பேட்டிங்காக இருக்கட்டும், அவர்கிட்ட பேசும்போதும் அவரோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் எப்படி அவர் கேமை பார்க்குறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கற்றுந்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவர் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கேன். நிச்சயமாக நெக்ஸ்ட்டு விராட் கோலிக்கிலையும் நீங்கள் விளையாட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் டீமுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க? என்ன ஒரு சின்ன கிரிக்கெட்டை ஸ்டார்ட் ஒரு சின்ன வயசு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு அல்டிமேட் கோல் இந்தியா ஆடணும் தான். பட் எனக்கு எப்படின்னா நான் அதை நோக்கி போகாமல் என்னோடய திங்ஸ்லாம் நான் வந்து பெட்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுனா அதை தானாக வரும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக், தமிழ்நாடு ஐபிஎல், நெக்ஸ்ட்டு இந்தியன் சொல்லி இந்தியன் டீம் சொல்லி அடுத்தடுத்து விளையாட போகிறீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. நிறைய சாதனைகள் படைக்கணும், இன்னும் தமிழ்நாட்டை வந்து மேலும் எடுத்துகிட்டு போகணும். மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் பிளேயர்ஸ்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அமைக்க மிக்க நன்றி சார். நன்றி.